13வது வித்தியாசம் போர்க்களம். போர்க்களத்திலே ஒரு கட்டத்தில் ராவணனுக்கு அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டி போய் வில்லு அம்பு தேரு குதிரை எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. ஆக்சுவலி அந்த சமயத்தில் ராவணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓடி போயிடுறான். உண்மையிலேயே வந்துட்டு ராவணன் ஓடி போயிடுறான். இதுதான் வால்மீகியில் நான் என் ரெண்டு கண்ணால் நான் படித்தது. சரி, இதுதான் ராவணன் ஓடி போயிடுறான். இந்த சமயத்தில் கம்பரில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கம்பர் ஏற்கனவே வந்துட்டு அந்த ஹீரோவை வந்துட்டு அப்படியே அந்த நம்ம சினிமாலெல்லாம் ஹீரோவை வந்துட்டு அப்படி தூக்கி காட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தூக்கி காட்டுவது போல் இன்று போய் நாளை வா என்று ஸ்ரீராமர் சொல்கிற காட்சியாக அந்த காட்சியை மாற்றி அமைத்து விட்டார் எனும் பொழுது அந்த இடத்தில் ராவணனை கூனி குறுக வைக்கிறார். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நான் வால்மீகியில் நான் இப்போ சமீபத்தில் தான் நான் படித்தது. சின்ன வயசுலேருந்து நான் படித்து கொண்டு வந்த ராமாயணம் கம்பர் தான். நான் சின்ன வயதில் நம்ம ஸ்கூலில் தமிழ் புத்தகத்திலே கம்பராமாயணம் வரும் தெரியுமா, கம்பராமாயணம் வரும் அங்கங்கே 6ஆம் கிளாஸ்லேருந்தே வரும், 7ஆம் கிளாஸில் வேறு ஒரு பகுதி வரும், இப்படி வரும். இதெல்லாம் இப்படி புத்தகத்திலே வரும்போது மெயின் புத்தகத்தில் எப்படி இருக்கும்னு நான் கம்பராமாயணத்தையே நான் எடுத்து சின்ன வயசுலேயே நான் படித்திருக்கிறேன். அப்படி படிக்கும் பொழுது இந்த காட்சியில் ராமரை இன்று போய் நாளை ஒரு 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 போர்க்களத்தில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒருத்தன் தோக்குற மாதிரி இருக்கிற சமயத்தில் பொதுவாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த சமயத்தில் டபால்னு அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு மொத்தமாக அந்த நாட்டையே வந்துட்டு சூறையாடுறது தானே நம்ம எல்லா படத்திலையும் பார்த்துருப்போம். இந்த சமயத்தில் இந்த மனிதன் இன்று போய் நாளை வா, நாளைக்கு நம்ம போகிற வந்துட்டு தொடர்ந்து செய்வோம் என்று சொல்கிறார் என்றால் ராமரை கட்டிப்பிடித்து கொஞ்சம் போல் தோன்றுகிறதே என்றெல்லாம் நான் சின்ன வயசில் நினச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு ராமர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சி இன்று போய் நாளை வா எப்படி சொன்னார், யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு ராமர் ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போதான் தெரியுது இது கம்பனுடைய கற்பனை என்று. வால்மீகியை படித்து பார்த்த பிறகுதான் தெரியுது கம்பனுடைய கற்பனை என்று. ஆனால் கூட இந்த ஒரு வித்தியாசத்திற்காகவா கம்பனை தொடாமல் நான் வால்மீகியை தொட்டேன்? சரி,